ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியங்கள் நிறைஞ்சிருக்குது இந்த ரெசிபியில். வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறது பார்த்திங்கன்னா, நான் சோள கதிர் எடுத்திருக்கேன், மக்காச்சோளம் கான்னு சொல்லுவாங்க. இந்த காலில் உள்ள இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துட்டு உள்ளே உள்ள பார்த்திங்கன்னா கான் சில்க்குன்னு சொல்லுவாங்க, நம்ம மக்காச்சோள நாறு, அந்த மக்காச்சோள நார் தான் நம்ம இன்றைக்கி எடுத்து செய்ய போகிறோம். மெதுவாக உரிச்சிட்டு அந்த உள்ள நார்லாம் பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பச்சை கலர் இதழ்கள்லாம் எடுத்துட்டு இந்த மக்காச்சோள நாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கான் சில்கை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மக்காச்சோள நார் மட்டும் நான் எடுத்துட்டுக்கிறேன். நல்லா அந்த சாஃப்டான இருக்கிற இந்த கான் சில்கை பார்த்திங்கன்னா நம்ம லேசாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கான் சில்கில் பார்த்திங்கன்னா சுகர் லெவல் கம்மிப்படுத்தும், அதே சமயத்தில் கொலஸ்ட்ரால்லாம் கட்டுப்படுத்தும், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கான் சில்கை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, சின்னதாக பார்த்திங்கன்னா இஞ்சி, இஞ்சியை பார்த்திங்கன்னா இடித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக டீத்தூள் கூட சேர்த்துக்கலாம். டீத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு பார்த்திங்கன்னா தேன், அடுப்பு ஆஃப் பண்ணி தேன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருந்த கான் சில்கு, கான் சில்கை இந்த தண்ணி கூட நம்ம சேர்த்துடலாங்க. நம்ம சுடுதண்ணியில் சேர்க்கும்போது இப்போ கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டு க்ரீனு இல்லாமல் எல்லோ கலர் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா. 5 நிமிஷம்லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு நம்ம 8 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. சக்கரை நோயை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்தில் உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா டெய்லி இதை சாப்பிட்டு வரலாங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கான் சில்க் கிடைக்கும் போதெல்லாம் டீ போட்டு குடிக்கலாங்க. இதில் லெமன் சார் விட்டு புழிஞ்சு நீங்கள் குடிக்கும், டெய்லி குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை ரொம்பவே குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் சாப்பிடும்போது இந்த கான் சில்கை பொடுசு பொடுசாக கட் பண்ணி அதிலே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த கான் சில்கை அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் மக்காச்சோள நாறு கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டீ ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், கேப்பை, கம்பு, 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மில்லட் ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு, வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர், ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்.